நண்பர்களுக்கு வணக்கம். சங்க இலக்கியம் பற்றிய தொடர் அறிமுக நிகழ்வில் இதுவரை எட்டு தொகையில் இருக்கின்ற நூல்களான அந்த எட்டு நூல்களின் நற்றிணையை பற்றியும் குறுந்தொகையை பற்றியும் அறிமுகத்தை நண்பர்களோடு பகிர்ந்து கொண்டேன். அதற்கு அடுத்ததாக நற்றிணை குறுந்தொகை அதனை தொடர்ந்து வருகின்ற மூன்றாவது நூலான எட்டு தொகையில் இருக்கின்ற மூன்றாவது நூலான ஐங்குறு நூரை பற்றிய ஒரு அறிமுகத்தை இன்று நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இந்த ஐங்குறு நூறு எட்டு தொகையில் உள்ள மூன்றாவது நூலாக வருகிறது, தொகுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வரிசையில் ஐங்குறு நூறு என்ற அந்த பெயரை நாம் மூன்று விதமாக பிரித்து பார்த்தாலே அது தருகின்ற பொருளை எளிமையாக நாம் தெரிந்து கொள்ளலாம். ஐங்குறு நூறு முதலில் வருவது ஐந்து என்ற ஒன்றை சொல்லுகிறது. அதற்கு அடுத்ததாக வருகின்ற குறு என்ற வார்த்தை ஒரு குறைந்த அளவை சொல்லுகிறது. கடைசியாக வருகின்ற நூறு என்பது ஒரு அளவை சொல்லுகிறது, ஒரு எண்ணிக்கையை சொல்லுகிறது. அந்த வகையில் இந்த ஐங்குறு நூறு என்ற அந்த நூலின் பெயர் தருகின்ற அர்த்தத்தை பொருளை நாம் எளிமையாக புரிந்து கொள்ளலாம். அதன் பற்றிய குறைந்தபட்ச ஒரு விளக்கமாக நாம் எதை சொல்லலாம் என்றால், ஐந்து நிலங்களை பற்றிய நூறு நூறு பாடல்கள், மொத்தம் ஐநூறு பாடல்கள். ஐந்து நிலங்களை பற்றிய நூறு பாடல்களை, ஒவ்வொரு நிலங்களை பற்றியும் நூறு நூறு பாடல்கள், ஆக மொத்தம் ஐநூறு பாடல்கள். குறைந்த அடிகளை கொண்ட ஐநூறு பாடல்களை கொண்ட ஒரு நூல் ஐங்குறு நூறு என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த ஐங்குறு நூறில் அந்த குறு என்ற அந்த வார்த்தை எதை சொல்லுகிறதென்றால், குறைந்த அடிகளை கொண்டிருக்கின்ற பாடல் என்று சொல்லுகிறது. இந்த ஐங்குறு நூறில் இருக்கின்ற ஐநூறு பாடல்களும் குறைந்த அடிகளை கொண்டிருக்கின்ற பாடல்களாக அமைந்திருக்கின்றன. குறைந்தபட்சம் மூன்று அடிகள், அதிகபட்சம் ஆறு அடிகள், இதுதான் இந்த பாடல்கள் தந்திருக்கின்ற, பாடல்கள் பெற்றிருக்கின்ற வரைமுறை, அந்த எல்லை. குறைந்தபட்சம் மூன்று அடிகளாக இருக்கிறது, அதிகபட்சமாக ஆறு அடிகளாக இருக்கிறது, இதுதான் இந்த பாடல்கள் கொண்டிருக்கின்ற அடிகளின் எண்ணிக்கை. அந்த ஐந்து என்ற பெயர், ஐந்து என்ற அந்த சொல் எதை இங்கு குறிப்பிடுகிறது என்றால், ஐந்து நிலங்கள் என்பதை குறிப்பிடுகிறது. உலகத்திலேயே என்று கூட சொல்லலாம், மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நிலங்களை, அந்த நிலங்களையும் அந்த பகுதியையும் வகைப்படுத்திய ஒரு அறிவாற்றல், ஒரு சிந்தனை தமிழர்களுக்கு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்திருக்கிறது என்பதை நாம் பார்த்து வியக்கலாம். அதை நினைக்கும் பொழுதே மிகப்பெரிய வியப்பு வருகிறது, மேலிடுகிறது. மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நிலத்தை ஐந்து பகுதிகளாக, ஐந்து பிரிவுகளாக பிரித்து அதை வகைப்படுத்திய ஒரு திறன் பெற்றவர்களாக தமிழர்கள் இருந்திருக்கிறார்கள், சங்க தமிழர்கள் இருந்திருக்கிறார்கள். அதைத்தான் இங்கு சொல்லுகிறார்கள். ஐந்து என்ற அந்த வார்த்தை அதைத்தான் குறிப்பிடுகிறது. ஐந்து நிலங்களை, ஐந்து திணைகளை குறிப்பிடுகிறது. நாம் பள்ளிக்காலங்களில் அதிகமாக படித்திருப்போம், அறிந்திருப்போம், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்ற இந்த ஐந்து திணைகளையும், ஐந்து நிலப்பகுதிகளையும் பற்றி பள்ளி காலங்களில் நாம் படித்திருப்போம். மலையும் மலை சார்ந்த பகுதிகளை குறிஞ்சி என்றும், காடும் காடு சார்ந்த பகுதிகளை முல்லை என்றும், வயலும் வயல் சார்ந்த பகுதிகளை மருதம் என்றும், கடலும் கடல் சார்ந்த பகுதிகளை நெய்தல் என்றும், பாலைவனம் அதாவது மணலும் மணல் சார்ந்த அந்த வறட்சியான பகுதிகளை பாலை என்றும் தமிழர்கள் வகைப்படுத்தி ஐந்து நிலங்களாக பிரித்திருந்தார்கள். அப்படிப்பட்ட இந்த ஐந்து நிலப்பகுதிகளிலும், ஒவ்வொரு நிலப்பகுதிகளிலும் இருந்து நூறு பாடல்களை தொகுத்து ஐங்குறு நூறு என்று நமக்கு தந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். எட்டு தொகையில் உள்ள எட்டு நூல்களுமே தொகுப்பு நூல்கள் தான். பல்வேறு சூழலில் பல்வேறு கவிஞர்களால், பல புலவர்களால் எழுதப்பட்ட பாடல்களை ஒன்று சேர்த்து நூலாக உருவாக்கி நமக்கு தந்திருக்கிறார்கள். நான் முன்பு சொன்னதை போல நற்றிணையில் பல நூறு புலவர்கள் பாடியிருக்கிறார்கள், குறுந்தொகையில் பல நூறு புலவர்கள் பாடியிருக்கிறார்கள். அதை போல இந்த ஐங்குறு நூறில் அதிக புலவர்கள் பாடாமல் ஐந்து புலவர்கள் மட்டும் பாடியிருக்கிறார்கள். ஐந்து புலவர்கள் பாடிய பாடல்களைத்தான் தொகுத்து ஐங்குறு நூறு என்று நமக்கு நமது பண்டைய தமிழர்கள் தந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். அதாவது ஒவ்வொரு திணையையும் பற்றி
பாடியிருக்கின்ற 100 பாடல்களை ஒரு புலவர் இயற்றியிருக்கிறார். குறிஞ்சித்திணையில் வருகின்ற 100 பாடல்களை கபிலர் இயற்றியிருக்கிறார். முல்லைத்திணையில் வருகின்ற 100 பாடல்களை பேயனார் இயற்றியிருக்கிறார். மருதத்திணையில் வருகின்ற 100 பாடல்களை ஓரம்போகியார் என்ற புலவர் இயற்றியிருக்கிறார். அடுத்ததாக நெய்தல் திணையில் வருகின்ற 100 பாடல்களை அம்மூவனார் என்ற புலவர் இயற்றியிருக்கிறார். கடைசியாக இருக்கின்ற பாலைத்திணையில் வருகின்ற அந்த 100 பாடலை ஓதலாந்தையார் என்ற புலவர் இயற்றியிருக்கிறார். இந்த 5 புலவர்களும் 100 பாடல்களாக அவர்களுடைய 100 பாடல்களும் சேர்ந்ததுதான் இந்த 500 என்ற ஒரு ஆகச்சிறந்த இலக்கிய நூல். இந்த நற்றினை குறுந்தொகையைப் போலவே 500 அகத்திணை சார்ந்த நூல், காதலை பற்றிய நூல். அகம்புறம் என்ற 2 பிரிவுகளில் அகம் சார்ந்து வருகின்ற பாடல்களை அடிப்படையாக கொண்டு தொகுக்கப்பட்ட நூல் இந்த 500 என்ற நூல். இதில் காதலை பற்றியும் தலைவன் தலைவி அவர்களுக்கிடையே நடக்கின்ற அந்த உரையாடல், தலைவியை தேற்றுகின்ற தோழி, இவர்களுக்கிடையே நடக்கின்ற அந்த உரையாடலை அதிகமாக மையப்படுத்திய பாடல்களை அதிகமாக நமது சங்க புலவர்கள் தந்திருக்கிறார்கள். மிகச்சிறந்த நூல் இந்த 500. இதில் அதிகப்படியாக இந்த 5 திணைகளை பற்றிய காட்சி அமைப்புகள் ரொம்ப ரொம்ப அழகாக காட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது, பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால், பாலைத்திணையில் ஒரு பாடல் இருக்கிறது. பாலைத்திணையில் ஒரு பாடல், ஓதலாந்தையார் இயற்றிய ஒரு பாடல். அந்த பாடலில் உள்ள பொருளை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். தலைவன் தலைவியை விட்டு பொருள் தேடி சென்று விட்டான். அப்பொழுது அவன் எப்படிப்பட்ட இடத்திற்கு சென்றிருக்கிறான், அதனால் எவ்வளவு துயருற்றிருக்கிறேன் நான் என்று தலைவி வருந்துவதாக, தலைவி தன் தோழியிடம் சொல்லி வருந்துவதாக ஒரு பாடல் அமைந்திருக்கிறது. அது என்ன அந்த பொருள், அந்த பாடல் தருகின்ற பொருள் என்னவென்றால், ஒரு நிலப்பகுதியை அப்படியே காட்சிப்படுத்துகிறார்கள். அது இப்படித்தான் அந்த பாடலில் வருகின்ற பொருள் அமைந்திருக்கிறது. மிகப்பெரிய தொடர்ந்து வெப்பம் தகிக்கின்ற, வெப்பம் பெய்கின்ற, வெப்பம் காய்கின்ற ஒரு நிலம். காலை வைத்தால் அந்த மண்ணெல்லாம் பொரிந்த ஒரு மணற்பகுதி. பார்க்கின்ற இடமெல்லாம் காய்ந்து புறையோடி போன மரங்கள். இப்படிப்பட்ட நிலத்திற்குத்தான் என்றது தலைவன் சென்றிருக்கிறான். இந்நேரம் அவன் என்னை மறந்திருப்பானோ, ஆனால் ஒவ்வொரு நிமிடமும் அவனை மறக்க முடியாமல் நான் தந்த பிரிவு துயரில் வாடிக்கொண்டிருக்கிறேன் என்று தலைவி தனது தோழியிடம் சொல்லுவதைப் போல ஒரு பாடல் பாலைத்திணையில் வந்திருக்கிறது. இந்த பாடலை படிக்கின்ற பொழுது பாலைத்திணை என்ற அந்த நிலம் எப்படி இருக்கும் என்பதை அழகாக காட்சிப்படுத்தியிருக்கிறார் ஓதலாந்தையார். பார்க்கின்ற இடமெல்லாம் பட்ட மரங்கள், காய்ந்து போன மரங்கள் இருக்கும் என்ற ஒரு காட்சி பதிவு. நாம் ஆற்றில் இன்று நடந்தால் எப்படி அந்த மண் பொரிந்து சூடேறி நம் காலை சுடுமோ, கால் வைக்கின்ற இடம் அப்படியே பதியுமோ, அது போன்ற ஒரு மணற்பகுதி. எப்பொழுதும் வெப்பம் காய்ச்சுகின்ற, வெப்பம் பெய்கின்ற ஒரு நிலமாக இருக்கின்ற ஒரு காட்சி பகுதி, ஒரு காட்சி பதிவு. இப்படிப்பட்ட நிலம்தான் பாலை நிலம் என்பதை ஒரு அழகாக அப்படியே பார்ப்பதற்கு ஒரு நம் அந்த பாடலை படிக்கின்ற பொழுது நமக்கு கண்ணுள் அந்த ஒரு காட்சி விரிகிறது. இதை போல பாலைத்திணை என்றால் இப்படித்தான் இருக்கும், குறிஞ்சித்திணை என்றால் இப்படித்தான் இருக்கும், முல்லைத்திணை என்றால் இப்படித்தான் இருக்கும், மருதத்திணை என்றால் இப்படித்தான் இருக்கும், நெய்தல் திணை என்றால் இப்படித்தான் இருக்கும் என்று ஒவ்வொரு திணை சார்ந்த, ஒவ்வொரு நிலப்பகுதி சார்ந்த பல செய்திகளை, பல காட்சி அமைப்புகளை, பல பழக்கங்களை, பல வகையான மனிதர்களை இந்த 500 மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு திணை சார்ந்த பழக்கம், ஒவ்வொரு திணையிலும் வாழ்ந்த மக்கள் செய்த அந்த செயல்கள், அவர்கள் மேற்கொண்ட தொழில்கள், அவர்கள் நடைமுறைப்படுத்திய அரசியல், இதையெல்லாம் இந்த அகத்திணை வழியாக அதிகம் 500 பதிவு செய்திருக்கிறது. இந்த 500 படிக்கின்ற பொழுது பல செய்திகள் நமக்கு கிடைக்கிறது. முழுக்க முழுக்க இது அகத்திணை காதலை போற்றிய ஒரு நூலாக இருந்தாலும் கூட அதன் வழியாக பல செய்திகளை, பல வரலாற்று செய்திகளை நமக்கு இந்த 5 புலவர்களும் தந்திருக்கிறார்கள். கபிலர், ஓரம்போகியார், அம்மூவனார், பேயனார், ஓதலாந்தையார், இந்த 5 புலவர்கள் சேர்த்து கொடுத்த அந்த 500 பாடல்கள் அடங்கிய ஒரு வரலாற்று ஆவணம்தான் 500 என்ற
நூல் எட்டு தொகையில் வருகின்ற இந்த நூல். இதில் மற்றொரு சிறப்பு என்னவென்றால், திருக்குறளில் ஒரு அதிகாரம் என்று நாம் சொல்லுவோம் அல்லவா, ஒரு அதிகாரத்தில் 10 குறள் இருக்கும். அதை போலவே இதில் இந்த 500 பாடல்களும் குறிஞ்சித்தனை எடுத்தால் 10 10 இருக்கும். தோழிக்கு கூறிய 10, தோழிக்கூற்று 10, செலவு 10, இது போன்ற குறிப்பிட்ட தலைப்புகளில் 10 10 பாடல்களாக தொகுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நூல். அற்புதமான ஒரு நூல், 500 படிப்பதற்கு எளிமையாக குறைந்த அடிகளை கொண்ட ஒரு நூலாக அமைந்திருக்கிறது. நாம் இதை படித்து அதில் சுமந்து வருகின்ற வாழ்க்கை அனுபவங்கள், நம் சங்ககால தமிழர்கள் நமக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கின்ற அந்த வரலாற்று செய்திகள், இவையெல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்த பதிவில் நாம் பார்க்க இருக்கின்ற நூல் 10 10. அந்த 10 10க்கான அது தரும் பார்வையை அடுத்த பதிவில் நாம் பார்ப்போம். நன்றி.